போன எபிசோடில் ஆலிவும் கிரேஸும் ஜோசியம் பார்க்குறதுக்காக ஒருத்தங்கிட்ட போகிறாங்க. எக்ஸஸ்லேருந்து ஒரு குரூப் சர்ச்சுக்கு வந்து சர்ச்சை அடித்து உடைக்கிறாங்க. அதை கேட்க போனால் இசையாவையும் அடிக்கிறாங்க. பென்னு டிஜேவும் அந்த காம்பஸில் என்ன இருக்குது அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சைமன் வந்து சர்ச்சில் நடந்த அட்டாக்கை பற்றி காட்டுறான். அப்போ பென்னுக்கு அவளை காப்பாற்று அப்படின்னு காலிங் வருது. மெக்கலா சர்ச்சுக்கு வந்து இசையா கிட்ட விசாரிக்கிறா, ஆனால் இசையா எதுவுமே சொல்லலை. கிரேஸும் கேலும் காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ப்ளூ கலர் ட்ரக் ஒன்று அவங்கள இடிச்சிருது. இப்போ பென் அவங்கள பார்க்க வரும்போது கிரேஸ் அவள் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்போ கிரேஸ் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு செக்கப் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீக் அவன் போதை பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்காக கவுன்சிலிங் போகிறான். மெக்கலா ஹாஸ்பிட்டல் வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறா. அப்போ பென் பேசஞ்சர்ஸ் மேலே நடந்த அட்டாக் எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கலா மிக்காமியை மீட் பண்ண போகிறான். இப்போ மிக்காமி ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறா. அந்த வீடியோவில் ஒருத்தர் இருக்கான், அவனை மெக்கலா சஸ்பெக்டாக எடுத்துக்கிறா. இப்போ கிரேஸை பார்க்குறதுக்காக ஆலிவும் டிஜேவும் ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ பென் அவங்கக்கிட்ட பேசஞ்சர்ஸ் மேலே நடந்த அட்டாக் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ சர்ச்சில் நடந்த அட்டாக்கும் அம்மாக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஆலிவ் கேட்கும்போது ஆமாம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மெக்கலா காஃபி போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜேட் வரான். அப்போ ஜேட் மெக்கலா கூட பெருசாக பேசலை. அப்போ மெக்கலா ஜேட் கிட்ட கேஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறா. அப்போவன் எப்போ என்னோடய நேம் எல்லார் முன்னாடியும் கோர்ட்டில் ஒரு டிடெக்டிவ் வாயிலேருந்து வெளியே வந்ததோ அப்போதுலேருந்து ஆஃபீஸர் எந்த பெரிய கேஸும் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கலா சாரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீ என் பேரை கோர்ட்டில் சொல்லணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ மெக்கலா சோகமாக இருக்கும்போது இல்லை பரவாயில்ல விடு, நான் அதை கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, 8-8 நம்பாதவங்க அதை நம்புறவங்கள ஒருத்தனை போட்டு செம்மையாக அடிச்சிருக்காங்க. ஆனால் அதை பார்க்க வந்த ஆஃபீஸர் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. நான் அதில் ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அதே சமயத்தில் கேலுக்கும் கிரேஸ்க்கும் ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் குழந்தைய தான் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேட் ரொம்ப கவலைப்படுறான். அப்போவே எக்ஸஸ்லாம் எங்களை ரொம்ப வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேட் நீ எக்ஸஸை பற்றி கவலைப்படாத, அவங்களாம் சும்மா வாயில் பேசுறதுக்கு தான் லாக்கி, நீயே அவங்கள பெரிய ஆளாக்கிடாத அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நான் சொல்ல வர்றது என்னென்னா, யாராவது எக்ஸசை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்கள உடனே நிறுத்தணும், இல்லைனா இதுக்கப்புறம் ஃப்ளைட்லேருந்து யாருக்காவது என்ன வேணால் ஆகலாம், அது எனக்கு இல்லைனா பென் இல்லைனா கேல் யாருக்கு வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சிசிடிவியில் பார்த்தவன இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் பேர் வால்டர். அப்போவே நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிக்கலா நீ எதையும் பார்க்கலனா நீயே அங்கேருந்து ஸ்பீடாக ஓடி போனேன் அப்படின்னு கேட்குறான். அப்போவே நான் லேட்டாக போனேன், அது ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ மெக்கலா அவங்கிட்ட நீயே அப்போ ரொம்ப பயந்த அப்படின்னு கேட்குறா. அப்போவே ஆமாம் அந்த மாதிரி ஆளுங்களை ரோட்டில் பார்த்தா நம்ம அங்கேருந்து போக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கலா அப்போ உனக்கு ஏதோ ஞாபகம் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் வேறு யாருமே இல்லை நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டுறா. இருக்கட்டும் அதனால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்குறா. எனக்கு தெரியல, அவங்க நார்மலான மனுஷங்க தான், அவங்க உட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ மீக்காமே நார்மலான மனுஷங்களை பார்த்து நீ எதுக்கு ஓன அப்படின்னு கேட்குறா. அப்போவன் அங்கே அலாரம் அடிச்சுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை பார்த்து வரா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கலா நீ எதுக்காக பயந்த, அலாரத்தை பார்த்தா இல்லை அங்கே வந்தவங்கள பார்த்தா அப்படின்னு கேட்குறா. அப்போவேன் அந்த இடமே முட்டாள்தனமான இடம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் நடந்தது அது நேச்சுரலாக நடந்தது இல்லை, எனக்கும் அந்த சர்ச்சில் நடந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கலா நானும் மிக்காமியும் சர்ச்சை பற்றி எதுவுமே சொல்லலையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்போ மீக்காமி பாட்டிக்கிட்ட பங்க இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ மெக்கலா அங்கேருந்து எழுந்து வெளியே போகிறா. அப்போ மெக்கலா பவுஸ் கிட்டே இவன் தான் நமக்கு கிடச்ச ஒரே ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறா. எதை வச்சு சொல்கிற, உனக்கு இதாக தோணுச்சு அப்படின்னு கேட்குறா. அவன் போய் சொல்கிறான் உங்களுக்கு தெரியலையா, இதை வச்சு கூட அவனை சஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. நீ ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து திடீர்னு கேள்வி கேட்டால் அவனும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பேசுவான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ மெக்கலா அவன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதை ப்ரூவ் பண்ணு, அப்படி ப்ரூவ் பண்ண முடியலனா அவனை இங்கேருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜீக்கு ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்னை மீட் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரு வருஷமாக காணாமல் போயிட்ட, நீ திடீர்னு வந்திருக்க அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நான் வேணுட்டே காணாமல் போகலை, அதுவாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ நீ வேணுட்டே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ ஜீக் நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீ ஒரு குட் பை கூட சொல்லாமல் போயிட்ட, ஆனால் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண வேலைக்கு இது எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எங்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறான். நீ சொல்கிறத கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தே எல்லா நாளுமே ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி இருக்குது,
நம்ம ஜாலியாக தானே இருந்தோம் அப்படின்னு கேட்குறா. அப்போவே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே போதையிலேயே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஓ, இதை சொல்கிறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ தப்பாக புரிஞ்சிருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் அங்கேருந்து கிளம்பும் போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போவே என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை போட்டு ஜூஸ் குடிக்கிறா. அப்போவே குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஆலிவ் கிரேஸ் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ ஆலிவ் கிரேஸ் கிட்ட, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போவே நான் ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்திருக்கேன், திருப்பி என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் கிரேஸ் கிட்ட, நம்ம எப்பவுமே எதிர்காலத்தை பார்த்துட்ருக்கணும், ஏதோ ஒரு சான்ஸில் எல்லாமே சரியாகும், ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் கிரேஸ் வயிற்றில் இருக்க குழந்தைகிட்ட, தைரியமாக இரு, இந்த உலகத்துலேயே பெஸ்ட் அம்மா உனக்கு தான் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பெண் அங்கே வந்து, இது ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, எக்ஸஸ் தான் உன் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் டேப் எடுத்து, நான் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணேன், பேசஞ்சர்ஸ் மேலே நடந்த அட்டாக் எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் போலீஸால் பெருசாக கவனிக்கப்படாத இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எக்ஸஸ்லாம் கேங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஆலி பென்கிட்ட, அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட், சர்ச்சில் நடந்தது, இது எல்லாமே கனெக்டடா அப்படின்னு கேட்குறா. அப்போ பென், ஆமாம், எவ்ரி திங் இஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆலிவ் மெக்கிலாவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் போகிறா. அப்போ மெக்கிலா ஆலிவ் கிட்ட, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போவ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் இது எங்கள் அப்பா அம்மா கிட்டே நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு சர்ச்சில் என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்தேன், நான் பிலீவர்ஸில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டாக்டர் பென்கிட்டேயும் கிரேஸ்கிட்டையும் வந்து, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லை, இது மைனர் ஆக்சிடென்ட் தான், நீங்கள் கிரேஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஆலிவை விட்னஸ் ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ மெக்கிலாவ்கிட்ட, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, யாரும் இவ்வளோ தைரியமாக முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போவே கேடுக்கும் அம்மாக்கும் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கிலா, இதை நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ மெக்கிலா, நீ மைனர், இந்த கேஸில் சஸ்பெக்டை கண்டுபிடிச்சேன்னா அது உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லாமல் இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி நீயே அவங்ககிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே ஆறு பேரை நிற்க வைக்கிறாங்க. அப்போ மெக்கில் ஆலிவ் கிட்ட, நல்லா யோசிச்சு சொல்லு, யார் இதில் அப்படின்னு கேட்குறா. அந்த ரெண்டாவது தான் நிற்கிறவன், ஆனால் அந்த மூணு பேரும் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ மெக்கிலாவும் மீக்காமையும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போவே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கிலா, எங்களுக்கு ஒரு விட்னஸ் கிடச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் 8-8 ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸை அட்டாக் பண்ண கேஸில் உனக்கும் லிங்க் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே நான் என் லாயரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, மிக்கா மீ கூட்டி சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறா. அப்படி போகும்போது மெக்கிலா அவனை கூப்பிட்டு, நீ எங்கள் கிட்டே ஏதாவது டீல் போட ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்குறா. ஆனால் நாங்கள் உன் கூட வந்தவங்களை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த டீல் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போவே சரி, நான் சொல்கிறேன், எனக்கு அவங்க லாஸ்ட் நேம் எதுவுமே தெரியாது, அவனுக்கு எல்லாரையும் நான் கிளப்பில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கிலா, எந்த கிளப், அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. இப்போ மெக்கிலா ஒரு மேப்பில் அந்த கிளப்பை மார்க் பண்ணி, இங்கே நம்ம ரைட் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. இதை ஜேடு பாவஸை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாஸ் ஜாட் கிட்ட, கடைசி நேரத்தில் அவங்க அண்ணன் பொண்ணு வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, மெக்கிலா அதில் கரெக்டாக தான் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜாட், உங்களுக்கு தெரியும் அவள் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ்க்கு நடந்த அட்டாக் எல்லாமே கனெக்டட்னு சொல்கிறா, இதையும் நம்பலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜாட், இவள் கன்ஃபார்மாக இல்லைனா இவ்வளோ பேர் அங்கே கூப்பிட்டு போக இவள் தயார் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ மெக்கிலா அந்த பிளானை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அப்போ மெக்கிலா, அந்த இடம் ஃபுல்லாகவே கண்காணிப்பில் இருக்கட்டும், அங்கே யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ வீட்டில் பென்னும் கிரேஸும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பென் கிரேஸ் கிட்ட, நான் இவ்வளோ நாளா மேஜரை பற்றியும் டெத் டேட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் எக்ஸஸை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது முடியல, காலிங் என்ன அவளை காப்பாற்றுன்னு சொல்லிச்சு, ஆனால் நான் யாரையுமே காப்பாற்றலை, எனக்கு என்னமோ நான் இதையே மிஸ் பண்ணுறேன்னு தோணுது, எக்ஸஸ்லாம் இன்னும் வெளியே சகஜமாக சுற்றிட்டு இருக்காங்க, ஆட்ரின் செய்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி மெக்கிலா ஒரு பிலீவரை கன்வின்ஸ் பண்ணி சாட்சி சொல்ல வச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவங்க வந்து, அது நான் தான் சர்ச்சில் இருந்தேன், அங்கே நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ், நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அது என்னோட டர்ன், நான் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பே, நீயும் அவங்கள ஒருத்தரா அப்படின்னு கேட்கும்போது, அதில் என்ன தப்பு அப்படின்னு அவன் கேட்குறா. அப்போ கிரேஸ், பிலீவர்ஸ்ன்றவங்க அவங்க ஒரு தனி குரூப் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒருவேளை ஃப்ளைட் 5 கழிச்சு வந்ததை அவங்க மிராக்கள் நம்புகிறாங்களே, அதனாலயா அப்படின்னு கேட்குறா. அப்போவே இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்காத விஷயத்தையும் நம்புகிறாங்க, ஆனால் ஃப்ளைட் 8-8 நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம், அது மிராக்கள் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென், இருக்கலாம், இல்லைனா அது ஏதாவது ஃபோர்ஸ் மூலமாக வந்த பவராக இருக்கலாம், இல்லைன்னா அது நம்ம மேலே டார்கெட் பண்ண அட்டாக்காக இருக்கலாம், ஒருவேளை நாங்கள் டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டு எங்களுக்கு வயசே ஆகாமல் நாங்கள் திரும்பி வந்திருக்கலாம், ஆனால் அது என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது, ஆட்ரினுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலாம் தப்புன்னு ஆகிடாதுல அப்படின்னு சொல்லும்போது, அவன் அவனோட ஒப்பீனியன்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லித்தரான், அவன் அதை வச்சு காசு சம்பாதிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் பேசஞ்சர்ஸ்க்கு எதிராக திருப்புறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய கண்ணை நம்ம திறந்து வைக்கணும், அவங்களுக்கு நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணும்,
அது மட்டும் இல்லாமல் எந்த சர்ச் காசு வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ கிரேஸ், நாங்கள் அப்படி சொல்லலை, இது டிஃப்ரெண்ட்டான விஷயம். சில நேரத்தில் மக்கள் அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், ஆனால் சில நேரத்தில் அவங்க கண்ணு முன்னாடி இருக்க உண்மையை அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை, அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு பென் சொல்லும்போது, ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் டெத் டேட்டை ஏற்றுக்கிட்டு சாவ போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் எல்லோரும் இங்கே உயிரோடு இருக்கும்போது திருப்பி நீங்கள் சாவது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, சரி நான் ஒத்துக்கிறேன், நம்ம கண்டிப்பாக இதை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது இதில் ஜெயிச்சாகணும். ஆனால் உங்கள் அம்மா மேலேயே கேள் மேலேயே அட்டாக் நடந்திருக்கு, அது தப்பாக போயிருந்தா அவங்க செத்து கூட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அது ஏடியனோட தப்பா அப்படின்னு அவள் கேட்க, ஆமாம், அவன் தப்பு தான், எக்ஸஸ் ஆகுது, நம்மளை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிலிவர்ஸ்ன்றவங்க நாங்கள் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டுங்களை ஒதுக்கி வச்சு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு உருவாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ், நீங்கள் டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிரேஸ் அவகிட்ட, நாங்கள் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. இனிமேல் யாரும் என்னை காப்பாற்ற வேணாம், இனிமேல் நான் பயப்பட போகிறதாவும் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலனா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. இப்போ கிளப்பை ரைட் பண்ணுறதுக்காக அங்கே எல்லா போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லாம் ரெடி ஆகி உள்ளே போகிறாங்க. இப்போ மெக்கிலாவும் மீக்காமியும் தனித்தனி டீமாக பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ அவங்க கதவு உடச்சி உள்ளே போகும்போது அங்கே யாருமே இல்லை, அங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ மீக்காமி மெக்கலா கிட்டே வந்து, நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம், நம்ம அடுத்த டைம் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, எனக்கு அப்படி தோணலை, அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ திரும்பி பார்க்கும்போது கிரேசியும் கேலியும் இடித்த வண்டி அங்கே இருக்குது. அப்போ மெக்கலா மீக்காமி கிட்டே, அந்த வண்டியிலேருந்து பெயிண்ட்டு கலெக்ட் பண்ணி லேபில் கொடு, அதுதான் அந்த வண்டியும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஓனரை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறா. இப்போ போஸ் அங்கே வந்து, நீ சொன்னது என்னாச்சு, வால்டர் நம்மகிட்ட போய் சொல்லிட்டனா அப்படின்னு கேட்குறா. அப்போவே, இல்லை, அவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க, அங்கே இருக்க ட்ரக் எங்களோ ஒரு பேசஞ்சர்ஸை இடிச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என் அண்ணி அப்படின்னு சொல்கிறா. திருப்பி உன் குடும்பத்தில் இருக்க ஆளுங்களை இதில் கொண்டு வராத, நான் இந்த கேஸ் உங்ககிட்டே கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போவே, அவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க, நம்மள யாரோ ஒருத்தர் தான் அவங்களுக்கு தகவல் சொல்லி இங்கேருந்து தப்பிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, நீ உன் கூட வேலை செய்கிறவங்களே சந்தேகப்படுறியா, அப்படி சந்தேகப்பட்டாலோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், அப்படி ப்ரூஃப் இல்லாமல் சொன்னால் அது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போவே, யாரோ நம்ம இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறா. இவன் பேர் டமாரா. இப்போ ஜெட் பாரில் டமாராவோட பேசிகிட்டு இருக்கான். அப்போ பில்லி அங்கே வந்து, என் ஃப்ரெண்டுக்கு சரக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோமா அப்படின்னு அவன் கேட்க, அப்போவே, சாரி, நீ ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் இன்னைக்கு நீ பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் ரைடு வர்றதை ஜேட் தான் அவன்கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ ஜேட், நான் உனக்காக இதை பண்ணலை, நான் டமாராக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பில்லி, இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமா, என் ஃப்ரெண்டு நீ செஞ்ச வேலைக்கு உன்னை பாராட்டணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே, கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டுனா என்னோட ஃப்ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லி சேஸ் பண்ணிக்கிறான். இப்போ மெக்கிலாவும் ஜீக்கோ வீட்டில் இருக்காங்க. அப்போ மெக்கிலா ஜீக்கிட்ட, நம்ம கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்து நார்மலான லைஃபுக்கு வந்துடும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜீக், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும், என்னை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கிலா, நான் எடுத்து முடிவில்லையே, அதுதான் நல்ல முடிவு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜீக் மெக்கிலா கிட்ட, இன்றைக்கி நான் போன விஷயத்தை பற்றி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு கேட்குறான். அப்போவே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறா. அப்போவே, நல்லதாக போச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ காலிங் பெல் அடிக்குது. அப்போ மெக்கிலா யாருன்னு போய் கதவு திறக்கிறா. அப்போ ஜீ கூட பேசிகிட்டு இருந்தா அந்த பொண்ணு அங்கே இருக்கா. அப்போவே, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, ஜீக் இருக்கானா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜீக் அங்கே வந்து, கோட், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போவே, உன் அம்மாவை கேட்கும்போது நீங்கள் தான் இருப்பேன்னு சொன்னாங்க, எனக்கு வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. இவன் பேர் கோட் நீ. அப்போ மெக்கிலா, ஹாய், என் பேர் மெக்கிலா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜீக் மெக்கிலாவுக்கு, இவன் பேர் கோட்னி அப்படின்னு சொல்கிறான். அப்போவே, நான் ஜீக்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பெண்ணை பார்க்க கிரேஸ் வரா. அப்போ கிரேஸ் பென் கிட்ட, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் கிரேஸ் கிட்ட, நீ என்ன பண்ணுறீங்க, டாக்டர் சொன்னதுபடி பார்த்தா நீ என்னத்துக்கு தூங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ் பென் கிட்ட, நீ ஆலிவை பற்றி கவலைப்படுறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் கிரேஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் எப்படி ஆலிவ் இதெல்லாம் பண்ணுறத கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னு கேட்குறான். அப்போவே, அவளுக்குள்ளேயே சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென், அவள் என்னை பற்றி சொன்னது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ், உன்னை நீயே குறை சொல்லிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்போவே, நான் உண்மையாகவே பயத்தில் தான் இருக்கேன், நான் இத்தனை நாளாக பயத்தில் டெத் டேட் பற்றியோ பேசஞ்சர்ஸ் பற்றியோ யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ் அந்த காம்பஸை பார்த்து, இது என்ன அப்படின்னு கேட்குறா. இது போன வாரம் பேங்க்லேருந்து மெக்கலா கிடச்சிது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இதில் இருக்க டிசைன் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அதுதான் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போவே, நான் இதே மாதிரி ஒரு விஷயத்தை வேறு எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த பீகாக்கா அப்படின்னு கேட்கும்போது, பீகாக்கில் இந்த எக்ஸாக்ட் இமேஜை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எங்கேயாவது போர்டில் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்போ கிரேஸ் அங்கே இருக்க ஒரு பொட்டி எடுக்க போகிறா. ஃப்ளைட் காணாமல் போய் நீயும் கேலும் தொலைஞ்சதுக்கப்புறம் ஆலிவ் எப்பயுமே என்கிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பா. ஆலிவ் என்கிட்ட ஜோசியம் பார்க்க சொன்னா, நான் முடியாதுன்னு சொல்லியும் ஆலிவனை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனான். அப்போ அந்த ஜோசியக்காரி ஆலிவுக்கு ஒரு கார்டு கொடுப்பா. இப்போ அந்த கார்டை கிரேஸ் எடுத்து பென்னுக்கு கொடுக்குறா. அதில் அந்த காம்பஸில் அந்த சிம்பிள் அப்படியே இருக்குது.
அப்போ கிரேஸ் அந்த ஸ்டாரு நம்பிக்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த பொம்பளை இது உனக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆலிவு கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்கிறா. அப்போ இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் முடியல. அப்போ அந்த லேடி, நம்ம எப்பவுமே எதிர்காலத்தை பார்த்துட்டு இருக்கணும், ஏதோ ஒரு சான்ஸில் எல்லாமே சரியாகும், ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். இது ஆலிவுக்கு ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. அவள் எப்பயுமே இதை சொல்லுவாள். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கூட அவள் என்கிட்ட இதை சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென், ஒருவேளை அந்த மிராக்கள் தான் நம்ம குழந்தைய காப்பாற்றிருக்கா, அப்போ இது எல்லாமே மிராக்கலா அப்படின்னு கேட்குறான். அப்போ கிரேஸ், இது ஒரு சைன், காலிங் நம்மளுக்கு இந்த டெத் டேட் இது எல்லாத்தையும் விட்டு தப்பிக்க வழி சொல்லுது அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென், ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் இந்த ஆட்ரியனும் பிலிவஸும் பண்ணுற வேலையால் நம்மளே சாவறதுக்கு முன்னாடி இந்த உலகம் நம்மளை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆட்ரியன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கான். அப்போவே இந்த உலகத்தில் வெறுப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது, யாராலையும் அந்த உண்மையை ஒத்துக்க முடியல, அதனால தான் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை நம்புனீங்கன்னா நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பென் ஆலிவோட ரூமுக்கு வரான். அப்போ அங்கே சர்ச் ஆஃப் த பிலிவர்ஸ் அந்த நோட்டீஸ் இருக்குது. இப்போ அந்த நோட்டீஸை பென் எடுத்து அவன் கசக்கி போட்டுடுறான். அப்போ அவனுக்கு அவளை காப்பாற்று அப்படின்னு கேட்குது. இப்போ டிஜேவும் ஆலிவும் ஆட்ரியன் பேசுகிறத கேட்டுட்ருக்காங்க. அப்போ டிஜே ஆலிவோட கையை பிடிச்சிக்கிறான். இப்போ பெல்லி ஜேடை அவனோட பாசை காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறான். அப்போ காரை திறந்து பார்க்கும்போது உள்ளே சைமன் இருக்கான். அப்போ ஆட்ரியன், நான் ஒன்றும் பயப்படலை, நான் மிராக்கல்ஸை நம்புகிறேன், நானும் ஒரு மிராக்கல் தான், எல்லோரும் டெத்து தான் கடைசி நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னை ஃபாலோ பண்ணுங்கள், அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லோரும் தலையை குனிஞ்சு அவன் சொல்கிறத கேட்குறாங்க. அப்போ இசையாக மட்டும் அவன் தலையை நிமிந்து பார்க்குறான். இப்போ ஆட்ரியன் பையில் அவன் பொருளாக எடுத்து வச்சிட்ருக்கும்போது உட்டி போட்டு ஒருத்தங்க வரான். ஆட்ரியனை பிடிச்சி அவனை சம்மடி அடிக்கிறான். அவன் வேறு யாரும் இல்லை, பென் தான். அப்போ பென் ஆட்ரியன் கிட்டே, இனிமேல் என் பொண்ணை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரிஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் ஆகும்.